அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் டெய்லரிங் உடைய இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி சுயதொழிலை பத்தி நான் ஒரு சில கருத்துக்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை வந்து நம் இந்திய மக்களுக்கு நான் செய்யணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் டெய்லரிங் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதன் மூலமாக எல்லா மக்களுக்குமே இது யூஸ் ஆகும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ எத்தனையோ பேர் வந்து டெய்லரிங் கிளாஸஸ் வந்து போய் கற்றுக்கணும்னு எத்தனையோ பேர் நான் நினைப்பாங்க. பட் வந்து அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனால் அவங்க போய் கற்றுக்க முடியாது போகும். ஒரு சிலருக்கு வந்து பஸ் வசதி இல்லாம இருக்கும், கிராமத்துல இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து டைமிங்ஸ் இவங்க டைமிங்ஸ்க்கும் அவங்க டைமிங்ஸ்க்கும் வந்து செட் ஆகாமல் இருக்கும். இது போல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த யூடியூப் சேனல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த டெய்லரிங் மூலமாக ஒவ்வொருக்குமே என்ன ஏற்படுது, ஒரு தன்னம்பிக்கையையும் நம்முடைய சுயமரியாதையையும் எந்த வயசுலையும் எந்த வயதிலையும் யாருக்காகவும் நம்முடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் வாழ்வதற்கு வந்து இந்த சுய தொழில் என்பது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எத்தனையோ பேர் வந்து இந்த கரோனா வைரஸ் வந்து நல்ல ஒரு பட்டதாரிகள் நல்ல பொசிஷனில் இருக்கவங்க எல்லாருமே வேலை இல்லா திண்டாட்டம் ஏற்படுது. இதுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருந்தால் அவங்களுடைய சுயமரியாதையையும் அவங்களுடைய தன்னம்பிக்கையையும் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துருப்பாங்க. இப்போ அந்த வேலை இல்லாட்டத்துக்கு என்ன ஏற்படுது, ஐயோ இந்த வேலை இல்லையா அப்படின்ட்டு அங்கே ஏற்படுது அவங்களோட தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழறது எப்படி என்னன்ட்டு இதுவே ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு என்ன சுய தொழில் இருக்கு, நம்ம கைவேலை இருக்குது, இதை வச்சு நம்ம லைஃப் ரன் பண்ணலாம், ஃபியூச்சரில் சைடில் வந்து நம்ம ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது. இதே போல் ஒவ்வொரு வீட்டிலுமே வந்து மிக்சி கிரைண்டர் டிவி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதே போலவே டெய்லரிங் மிஷின்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய மிஷின்ஸ் வந்து ஸ்மார்ட் மிஷின்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அந்த காலத்துலேருந்தும் இந்த காலம் வரைக்கும் எதிர்காலத்துலேயும் இதனுடைய இதுன்னு மேலும் மேலும் வளருமே தவிர இது வந்து குறையவே குறையாது. அந்த காலத்தில் வந்து கையில் தச்சிட்டுருந்தாங்க, இந்த காலத்தில் வந்து நிறைய மாடல்ஸ் ஜெக்கி மிஷின் வந்துட்டு பெடல் மிஷினு இது மோட்டரு போட்டு தைக்கிறது இது போல் மிஷின்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குது. இதன் மூலமாக நம்மளுக்கு ஏன்னா நம்முடைய ஃபேமிலியில் வந்து ஃபைனான்ஷியலாக நம்ம சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் இந்த கைவேலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வேலை வந்து 10 வயசுலேயும் செய்யலாம், 100 வயசுலேயும் செய்யலாம். இந்த வேலைக்கு ரிட்டையர்மெண்ட்ன்றதே கிடையாது. கவர்மெண்ட் ஜாபாவது இருக்கட்டும், ப்ரைவேட் ஜாபாவது இருக்கட்டும், ஒரு சில பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும்தான். அந்த ஏஜ் முடிஞ்சிச்சா நீ ரிட்டையர்ட் ஆகிட்டேன், உனக்கு இங்கே ஜாப் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதே நம்முடைய சுய தொழில் வந்து எப்போவுமே இது ஒரு எவர் க்ரீன். இது நெக்ஸ்ட் வந்து டெய்லரிங் உடைய இன்ட்ரடக்ஷனை பற்றி நாம் பார்க்கலாம். டெய்லரிங் மிஷினுடைய பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்து பெல்ட்டு, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஊசி. இந்த ஊசி வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சின்ன மிஷினாக இருந்துச்சுன்னா இது வந்து 1 சைட் சப்பையாக இருக்கும், பெரிய மிஷின்ன்றதுக்காக ரவுண்டாக இருக்குது. இது வந்து பாபின் கேஸு. இந்த பெரிய மிஷின்ன்றதுக்காக பாபின் கேஸ் வந்து சின்னதாக இருக்குது. இதுவே சின்ன மிஷினாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட், அது பாபினும் பெருசாக இருக்கும் கேஸும் பெருசாக இருக்கும். இதே போல் இது வந்து த்ரெட்டு சுற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து த்ரெட்டு இது, ஓகே. இது வந்து மார்க்கர், துணியில் வந்து மார்க் பண்ணுறதுக்காக இந்த மார்க் யூஸ் பண்ணுறோம். இது பென்சில் வந்து பேப்பர் கட்டிங் பண்ணும்போது அதுக்கு இந்த பென்சில் யூஸ் பண்ணுறோம். இது வந்து இன்ச் டேப், இன்ச் டேப் வந்து 1 சைடு சென்டிமீட்டர்ஸில் இருக்கும், 1 சைடு வந்து இன்ச்சஸில் இருக்கும். இது வந்து மிஷின் ஆயில். இது வந்து பேப்பர் கட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சிசர் யூஸ் பண்ணுறோம். இந்த சிசர் வந்து துணி கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த சிசர் வந்து எப்படி வச்சு கட் பண்ணுறது இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து இது ஸ்கேலு, நம்ம துணியில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டாக கோடு போடுறதுக்காக நம்ம இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த கிளாஸோட முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கும் கமெண்ட்ஸில் கொடுத்தா நான் நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வந்து எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.